திருச்சி அருகே தனியார் பேருந்து சாலையோர புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கிய ஓட்டுநரை காவல்துறையினரும் தீயணைப்புத்துறையினரும் நீண்ட நேரம் போராடி மீட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து திருச்சி மாவட்டம் துறையூர் நோக்கி தனியார் பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. பேருந்தை சேலம் மாவட்டம் ஓலப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த வரதன் என்பவர் ஓட்டி வந்தார். பேருந்து துறையூர் பகுதியில் உள்ள சத்திய நாராயண சிட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் குறுக்கே வந்தது. அதன் மேல் மோதாமல் தடுக்கும் வகையில் ஓட்டுநர் பேருந்து திருப்பிய போது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர புளிய மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 20 பயணிகள் படுகாயமடைந்தனர். பேருந்து ஓட்டுநர் புளிய மரத்தில் இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு ஓட்டுநரை பொதுமக்கள் உதவியுடன் பத்திரமாக மீட்டனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த 10 மேற்பட்டோர் திருச்சி அரசு மருத்துவமனைக்கும் மற்றவர்கள் சிகிச்சைக்காக துறையூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து சம்பவம் குறித்து துறையூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேர்குன்றம் பகுதியில் தேர்ச்சி பெற்ற 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்கி கவுன்சிலர் கறிவிருந்து வைத்தது பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி கோயம்பேடு அருகே நேர்குன்றம் 145வது வார்டு பகுதியைச் சேர்ந்த 10வது மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற அரசு மற்றும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் பதக்கம், விருது, புத்தகப்பை உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 145வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் ஏற்பாட்டில் அவர் சொந்த செலவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 200 மேற்பட்ட 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் வந்து கலந்து கொண்டனர். தொடர்ந்து 10 வகுப்பு 12 வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கேடயமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் பெற்றோர்கள் என சுமார் 500 பேருக்கு கறி விருந்தினை கவுன்சிலர் அளித்தார். இது தொடர்பாக பேசிய அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன், 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மேல் படிப்புக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்யப்போவதாகவும், தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எடுத்து அனைவரும் தேர்ச்சி பெற நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். 12 வகுப்பிலே தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு முதலாவது இடம் பிடித்த 12 வகுப்பில் பிடித்த மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும், 10 வகுப்பில் முதலாவது இடத்தை பிடித்த மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் கேடயங்கள் வழங்கி அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசளித்தோம். இது வந்து அம்மா அறக்கட்டளை சார்பாக எந்த விதமான அரசியல் இல்லாமல் அனைவருக்குமான நிகழ்ச்சியாக மிக அம்மா அறக்கட்டளை சார்பாக நடைபெற்றது. சமீப காலத்தில் திருச்சி மாநகரத்தில் தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பொருத்தப்படுவதாகவும், இதனால் வாகன ஓட்டிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது. இதனையடுத்து திருச்சி ஸ்ரீரங்கம் கிழக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட சத்திரம் பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர் குமார் தலைமையில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் செந்தில்குமார், பிரபாகரன், அருண்குமார், முகமது மீரான், செந்தில் ஆகியோர் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். 30 மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த ஒலிப்பான்களை சுற்றுச்சூழல் அறிஞர் ஜான் ஜெஸ்டின் துணையுடன் ஒலி அளவை கண்டறியும் கருவியின் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். சோதனை செய்யப்பட்ட 30 பேருந்துகளில் 14 பேருந்துகள் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பொருத்தப்பட்டு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் அதிக ஒலி எழுப்பும் வாகன ஓட்டிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் இன்று அதிகாலை ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் விஸ்வரூப தரிசனம் செய்துவிட்டு சக்தி ஸ்தலங்களின் முதன்மையானதும் பிரசித்தி பெற்றதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வருகை தந்தவர் கொடிமரத்தை வணங்கிவிட்டு மூலவர் சமயபுரம் மாரியம்மனை தரிசிக்க படியில் நின்று மூலவர் மாரியம்மன் அருகே தரிசனம் செய்தார். அவருடன் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த 5 மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். கடந்த 2018 ஆண்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் சுவாமி தரிசனம் செய்ய பாகுபாடு பார்க்கக்கூடாது என வழக்கறிஞர் பொன் முருகேசன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் அனைவரும் ஒரே தொலைவில் சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டதை அடுத்து படி தரிசனம் என்பது இதுவரை இல்லாமல் இருந்து வந்த நிலையில் மத்திய இணையமைச்சர் பொறுப்புள் வகிக்கும் எல்முருகன் நீதிமன்ற உத்தரவை மீறி படியில் நின்று சுவாமி தரிசனம் செய்தது மற்ற பக்தர்களுக்கு இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உடனடியாக இதனை தடுத்து அனைவரும் ஒரே வரிசையில் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து காவல்துறையினர் சோதனைகள் செய்து பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர்காரங்கள் இருந்தால் அவற்றை அகற்றி அப்பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் அருகில் கோவை மாநகர சட்டம் ஒழுங்கு காவல் ஆணையாளர் ஸ்டாலின் தலைமையில் இதுகுறித்தான சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர்ஹாரன், மியூசிக்கல் ஹாரன்களை காவல்துறையினர் அகற்றினர். மேலும் ஏர்ஹாரன் இருக்கும் பேருந்துகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதுமட்டுமின்றி ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மது அறிந்து உள்ளார்களா என்பது குறித்தும் நவீன கருவிகள் மூலம் சோதனை செய்யப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.